Hi friends, we are going to talk about Chettinad style Meen kulambu eppadi taste-a seiyalaanu solittu paaka porom. Adukku theviyana porul enna nu solittu paakalam. 150 gram alavukku chinna vengayatha indha maadhiri thol urichu vechukonga. Oru kuttu karuvappilla 10 chinna vengayatha indha maadhiri cut pannikonga. 7-8 pallu poondu eduthukonga. 2 pachai milaga, medium size thakkali 2, perusa irundha 1 podum. மசாலாவுக்கு முழு கொத்தமல்லி 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். 7-8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடவும் கூடாது. இப்போ இது வறுபட்டு இருக்கச்சுல, இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகும் மல்லியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தலை சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வறுக்கச்சில அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 10 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கச்சில குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வாசம் வரவும் ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சிடலாம். இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இதையும் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் இன்றைக்கி மண்சட்டியில் தான் நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிய ஆரம்பித்ததும் 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு செய்யச்சில கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். நம்ம மீன் குழம்பு மண்சட்டியில் செய்யறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி புளி வர கரைச்சி ஊற்றுவோம்ல, அதனால் இப்போது இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா குறைவாக வேகணும். அது வரைக்கும் எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி இந்த மாதிரி ஊற வச்சது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நார்மலாக பண்ணுற மீன் குழம்பை விட இந்த மாதிரி வறுத்தரிச்சிட்டு பண்ணிட்டு வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இது பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜாரு கழுவின தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி விட்டுடலாம். இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது, அதே சமயம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். சில பேருக்கு வந்து தேங்காய் சேர்க்கறது பிடிக்காது, அப்படி இல்லைன்னா இப்படி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிக்ஸி ஜாரு கலவுன தண்ணி மட்டும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போவுமே மீன் சேர்க்கும் போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை ஆட் பண்ணணும், ஏன்னா மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து குக் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய செட்டிநாட்டு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளுடைய சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.